ஜெர்மனியில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக முனிச் நகருக்கு சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி இன்று அங்கு வாழும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்களுடன் கலந்துரையாடினார். அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், கனடா, ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் ஆகிய நாடுகள் இடம்பெற்றுள்ள G7 அமைப்பின் உச்சி மாநாடு இன்றும் நாளையும் ஜெர்மனியில் நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் பங்கேற்க வருமாறு ஜெர்மனி அதிபர் விடுத்த அழைப்பின் பேரில் பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டிற்கு சென்றுள்ளார். தமது இந்த பயணத்தின் போது பிரதமர் மோடி G7 நாடுகளின் தலைவர்களை சந்தித்து இருதரப்பு பேச்சுகள் நடத்தவுள்ளார். பருவநிலை மாற்றத்திற்கான சர்வதேச அமைப்புகள், எரிசக்தி, உணவு பாதுகாப்பு, பாலின சமத்துவம், சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய துறைகள் சம்பந்தமாக பிரதமர் நரேந்திர மோடி அங்கு தலைவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்துகிறார். இந்நிலையில் ஜெர்மனியில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார். பிரதமரின் வருகையை முன்னிட்டு கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. जब मैं आप जैसे साथियों से चर्चा करता था तो हमारी बायोटेक इकोनॉमी $10 बिलियन यानी 75,000 करोड़ रुपए की हुआ करती थी. आज ये 8 गुना अधिक बढ़कर $80 बिलियन यानी 6 लाख. நிகழ்ச்சியில் உரையாற்றி வரும் பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவிற்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையே நட்புறவு பாலமாக இந்திய வம்சாவளியினர் திகழ்வதாக தெரிவித்தார். हमारी सबसे बड़ी ताकत है. साथियों, पिछले साल हमने अब तक का हाईएस्ट एक्सपोर्ट किया है. ये इस बात का सबूत है कि एक और हमारे मैन्युफैक्चरर्स नए अवसरों के लिए तैयार हो चुके हैं. वही दुनिया भी हमें उम्मीद और विश्वास से देख रही है. बीते ही वर्ष भारत ने $111 बिलियन यानी 8,30,000 करोड़ रुपए के इंजीनियरिंग गुड्स का एक्सपोर्ट किया है. भारत के कॉटन और हैंडलूम प्रोडक्ट के निर्यात में भी 55% की बढ़ोतरी हुई है. भारत में मैन्युफैक्चरिंग को बढ़ाने के लिए सरकार ने करीब 2,00,000 करोड़ रुपए की प्रोडक्शन लिंक इंसेंटिव PLI स्कीम भी शुरू की है. अगले साल हम अपने एक्सपोर्ट टारगेट को और भी बढ़ाना चाहते हैं और आप लोग इसमें काफी मदद भी कर सकते हैं.